ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். டெலிவிஷன் ஆக்ட்ரஸான காயத்ரி யுவராஜ் அவர்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல. ரீசெண்டாக காயத்ரி யுவராஜ் அவர்களுக்கு பேபி ஷவர் ரொம்பவே கிராண்டாகவும் எலகண்டாகவும் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விஷ் பண்ணி என்ன பேபியா இருக்கும்னு ஈகராக வெயிட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. காயத்ரி யுவராஜ் அவர்களும் அவங்களுக்கு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிங்க் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஐ விஷ் எ கேர்ள் பேபி, அதனால நான் பிங்கா ரெடி. இப்போ அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தது ரொம்பவே ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேபியோட கியூட்டான ஹேண்ட் அண்ட் லெக் மட்டும் கேப்சர் பண்ணி பிக்சர் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேப்ஷன்ல எக்ஸைட்டிங் நியூஸ், பிரின்சஸ் அரைவ்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி அவங்க அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கே பிறந்திருக்குன்றத உங்ககிட்ட ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் பேபியும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. உங்களுடைய லவ் அண்ட் பிளெஸிங்ஸ்க்கு ரொம்பவே நன்றினும் சொல்லியிருக்காங்க. காயத்ரி யுவராஜ் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கேர்ள் பேபி அவங்களுக்கு பிறந்ததை ரொம்பவே ஹாப்பி அண்ட் லக்கியா ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த விளக்கினா டிங் நடிச்சிருங்க. அக்ஷரா, இங்க வந்து நம்மளை ஏன் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இவ்வளவு நாள் அழுதுருப்பேன், சும்மாவே அழுவேன், சும்மாவே மிஸ் சொல்வேன், மிஸ்ஸே சொல்வேன், எல்லாமே நடக்கும். பட் வாழ்த்துக்கள் உங்க கல்யாணம் ஆனதுக்கு. எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஓ, இங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, கண்ணால பாத்தோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ எல்லாருமே நீங்க வந்து அவரோட மேரேஜுக்கு போயிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இந்த கனாசத்துல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா உங்க எல்லாருக்கும்? டிஃபரன்ஸ் எதிர்பார்த்தோம். ஆமா, ராஜா தீபிகா ரெண்டு பேரும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெளியில சொல்றது நெகட்டிவ் இதா இமேஜா தான் சொல்லுவாங்க. விஜயகாந்த்